நம்ம முகத்தில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கரும்புள்ளிகள். ஸோ பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது ரெண்டும் ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு. ஸோ இந்த பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் இதெல்லாமே எப்படி எடுக்கிறது, சிம்பிளாக வீட்டில் என்ன செய்யலாம், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெட்நூல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. நம்ம முகத்தில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கரும்புள்ளிகள். கரும்புள்ளிகள் அப்படின்றது பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது யூஸ்வலாக அந்த நோஸோட மேலே டிப்பில் வரும். சில பேருக்கு இந்த ஓரங்கள்லாம் கூட கரும்புள்ளிகள் வரும். இன்னும் சில பேருக்கு வாய்க்கு கீழே இந்த பகுதியில் ஒயிட் டாட்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது ரெண்டும் ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு. ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்ல யூஸ்வலாக போர்ஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால அது உள்ளே வந்து அடப்பட்டுடும். அழுக்குகள், அழுக்கு எண்ணெய்கள் இதெல்லாம் சேர்த்து இந்த இடத்துல அடப்பட்டுரும். அதுவும் நோஸில் அந்த போர்ஸ் ஓப்பன் ஆனால் திருப்பி சீக்கிரம் க்ளோஸ் ஆகாது. அதனால அந்த அழுக்குகள் அடப்பட்டு அந்த இடத்துல பிளாக்காக ஒரு ஹேர் மாதிரி தெரியும். ஸோ அதை தான் நம்ம பிளாக் ஹெட்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஸ்டீம் பண்ணி அதை ஈஸியாக எடுத்துடலாம். ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்றதுக்கு ஓப்பனிங்கே இருக்காது, அது வந்து ரொம்ப ட்ரையான ஸ்கின்ல வரும். அது பேர் மில்லியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மில்லியான்றது ஒரு லைட்டாக பம்ப் பம்பாக இருக்கும், இங்கெல்லாம் பம்ப் பம்பாக இருக்கும். அது சில பேர் தெரியாமல் கை நகங்களால் அதை அப்படியே தேய்ச்சி எடுக்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி செய்கிறதுனால அந்த இடம்லாம் ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ இந்த பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் இதெல்லாமே எப்படி எடுக்கிறது, சிம்பிளாக வீட்டில் என்ன செய்யலாம், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு நோஸில் வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சொரசொரப்பாக இருக்குது அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து யாராவது கிட்ட வந்து பேசும்போது அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவே இருக்கும். இதுக்கு என்ன செய்யலான்னா, இந்த எலுமிச்சை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தேனில் டிப் பண்ணிக்கலாம். தேனில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகரில் டிப் பண்ணிக்கலாம். ஸோ தேனும் சர்க்கரையும் டிப் பண்ணிவிட்டு எந்த இடத்துல இந்த கரும்பு இருக்கோ அந்த இடத்துல பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அங்கே நம்ம லைட்டாக இந்த மாதிரி தேய்க்கலாம். செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இந்த எலுமிச்சை சாறு அப்படியே உள்ளே போய் அங்கே இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையும் கரைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கரை வந்து அது ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக இருக்கும். ஸோ இது நோஸில் மட்டும் இப்போ நான் செய்கிறேன். சில பேருக்கு இந்த இடத்துல ஃபேஸில் இருக்கும், ஃபேஸில் எங்கே வேணால் வரலாம் பிளாக் ஹெட்ஸ். அதனால மெயினாக நிறைய பேருக்கு நோஸ் மேலே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தேனில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணுங்கள், அப்புறம் சக்கரையில் டிப் பண்ணி நோஸ்லேயோ இல்லை எங்கே இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டாச்சு. விட்டுட்டு நான் இப்போ திருப்பி அதால் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸோ லெமன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஃபேஸ்க்கும் அது தேவையில்லை, ஒன்லி எங்கே பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம அது மாதிரி கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம கொடுக்க போகிறது ஸ்டீம். ஸோ வீட்டில் நீங்கள் செய்யும்பொழுது ஒரு பெரிய பவுலில் நல்லா தண்ணி எடுத்து நல்லா சூடாக அது வரும்பொழுது, நல்லா ஆவி வரும்பொழுது ஆஃப் பண்ணிவிடுங்க. அது மேலே உங்கள் ஃபேஸை நல்லா காட்டுற மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஒரு டவலோ இல்லைனா ஒரு பெட்ஷீட் வச்சு நல்லா மூடிடுங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்பொழுது அந்த ஸ்டீம் வந்து உங்கள் ஃபேஸில் அடிக்கும். அப்போ அந்த போர்ஸ் இன்னும் நல்லா ஓப்பன் ஆகும், உள்ளே இருக்கிற அழுக்குகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டீமர் வச்சு அவங்களோட ஃபேஸை ஸ்டீம் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஓசோன் ஸ்டீமர். ஓசோன் ஸ்டீமரால் அவங்க ஃபேஸை நான் ஸ்டீம் பண்ணுறேன். மெயினாக வந்து அவங்களுடைய நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் மேலே நல்லாவே ஸ்டீம் பண்ணுறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது மாதிரி செய்யும்போது போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளாக் ஹெட்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா போர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது, ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக பவுடரில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் காட்டனை நான் டிப் பண்ணிக்கிறேன். அதை ஈஸியாக எடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக டால்க் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து தான் நான் யூஸ் பண்ணுறது சுகர் வேக்ஸ். இது அவங்களுடைய நோஸ் மேலே யூஸ் பண்ணுறேன். இது ஓனாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில பேர் வந்து அதை ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்குறாங்க, பட் யாராவது செஞ்சால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம், வேக்ஸ் ஸ்ட்ரிப்.
இதை வந்து அவங்களுடைய நோஸ் மேலே நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பார்க்கும்போது நிறைய பிளாக் ஹெட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுவோம். சில முன்னெல்லாம் வந்து ரொம்ப அழுத்தி அழுத்தி எல்லோரும் எடுப்பாங்க, அது வந்து ஸ்காரே வந்துடும் நோஸ் மேலே. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஸ்டீம் பண்ண உடனே போர்ஸ் நல்லா ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம எலுமிச்சை சாறு போட்டிருக்கோம், ஸோ ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ போர்ஸ் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் நம்ம வேக்ஸ் வச்சு இந்த ஸ்ட்ரிப் வச்சு எடுக்கிறோம். ஸோ இது மாதிரி செய்யும்போது க்ளீன் ஆகிடும் நோஸ். நோஸில் இருக்கிற எல்லா பிளாக் ஹெட்ஸும் இதில் வந்துடுச்சு. ஒரு 2 or 3 times செய்கிறதுக்குள்ளே நோஸில் இருக்கிற எல்லா பிளாக் ஹெட்ஸும் வந்துடும். ஸோ ஆல்ரெடி யூஸ்டு, திருப்பி யூஸ் பண்ண வேண்டாம். கையை டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி எடுக்கும்போது சின்ன சின்ன பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கூட கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இப்போ வேக்ஸ் வச்சு நான் அப்படி புல் பண்ணும்போது இந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் மேலாக வந்துடுச்சு. சிலதெல்லாம் அந்த ஸ்ட்ரிப்பில் வரும், சிலதெல்லாம் மேலாக வந்திருக்கும். அதை வந்து நம்ம லைட்டாக பிளாக் ஹெட் ரிமூவரால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பிளாக் ஹெட் ரிமூவரால் அப்படி தொட்ட உடனே அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்துடும். இது ஒரே நாளில் எல்லாம் வரலனாலும் ஒரு 2-3 times நம்ம செய்கிறதுக்குள்ளே க்ளீனாக வந்துடும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த பெரிய பெரிய பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்துருக்கு. இல்லைன்னா ஒரு காட்டன் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது வந்துடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இதில் தெரியுது எல்லாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஒயிட் ஹெட்ஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணாலே ஒயிட் ஹெட்ஸ் ஃப்ளாட்டன் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. கழுத்தில் ஏற்படக்கூடிய இந்த கோடுகளுக்கு ரொம்ப நல்லது என்னென்னா ஆரஞ்சு பீல் பவுடர். ஸோ ஆரஞ்சுடைய மேல் தோலை காய வச்சு அதை பொடி பண்ணி அந்த பவுடர் தான் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வெள்ளரிக்காயுடைய சாறு, ஏன்னா சம்மருக்கும் இது ரொம்ப நல்லது. கழுத்து ரொம்ப டார்க் ஆகிடும் இந்த டைமில். நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, கழுத்து மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்குது. முன்னெல்லாம் சைடில் மட்டும் கருப்பாக இருக்கும், இப்போல்லாம் இந்த ஃப்ரண்ட்டு கழுத்தும் கருப்பாகிட்டு வருது. ஸோ இதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு இது. நம்ம அடுத்ததான் மிக்ஸ் பண்ண போகிறது என்னென்னா பச்சை பால், அதுவும் ரொம்ப நல்லது இந்த கழுத்து லைன்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் வாட்டர்மெலனோட ஜூஸ். ஸோ இதெல்லாம் நம்ம சம்மரில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு பீல் பவுடரோடு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா, கோகனட் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறது. உங்ககிட்ட இதெல்லாம் இல்லைன்னா வெறும் கோகனட் ஆயில் மசாஜ் கூட நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டே வரலாம். இப்போ நம்ம ஒரு மாடலுக்கு இது செய்ய போகிறோம். ஆரஞ்சு பீல் பவுடர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். 2-3 teaspoon அளவு நான் எடுத்துக்கிறேன்.